அடுத்தது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு அமிர்தம். இந்த ஹோட்டல் சாப்பாட்டு வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹோட்டல்ல பெரிய அடுப்புல பெருசா வச்சு சமைப்பாங்க, வீட்டுல குட்டி அடுப்புல குட்டியா சமைப்பாங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒரு உணவை எவ்வளவு மெதுவா சூடு பண்றோமோ சத்து நிறைய இருக்கும், எவ்வளவு வேகமா சூடு பண்றோமோ சத்து கம்மியாயிருக்கும். நீங்க கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும் பொழுது சிம்ல வச்சு சமைச்சு பாருங்க, நிறைய எனர்ஜி இருக்கும். பெருசா வச்சு சமைச்சு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். வீட்டு அடுப்பை விட ஹோட்டல்ல இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாருங்க, பெரிய அடுப்ப வேகமா எரி வச்சு சமைக்கிறாங்களா, அதுலயே எல்லா சத்தும் போயிருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. ஹோட்டல் சாப்பாட்டுல அஜினமோட்டா சோடா பல்லாம் போட்டிருப்பாங்க, அது டேஸ்டுக்காக பழச போட்டிருப்பாங்க. பல ஹோட்டல்ல பழையதான் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க பிசினஸ் பண்றாங்களா? இன்னைக்கு மீந்து போனதெல்லாம் தூக்கி குப்பையில போடுவாங்க, பிரிட்ஜுக்குள்ள வச்சு நாளைக்கு கொஞ்சம் கலந்துருவாங்க. சோ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதீங்க, அது சத்தே இல்லைங்க. அதுலயும் குறிப்பா KFC, பீசா ஹட், மெட்ராஸ் அந்த பக்கம் போகாதீங்க, அதுக்கு பேசாம தூக்கு மாட்டி தொங்கிருங்க. ரெண்டு ஒண்ணுதான் எங்க குப்பைய எந்த நாட்டிலயோ இருக்கிற மாமிச துண்டுகளையும் அதை இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டெய்னர்ல போட்டு குப்பையெல்லாம் அனுப்பிச்சு வச்சு அதை ஒருத்தன் வித்துட்டு இருக்கிறான், அது வேற காசு கொடுத்து சாப்பிடுறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி கடையில போய் சாப்பிடும் பொழுது 5,000 ₹10,000 பில்லு வருதா? சின்ன சின்ன கடையில போய் பார்த்தா 100 ரூபாய் சாப்பிடுற பில்லு வருதா? இங்க போய் சண்டை, அங்க போய் தேங்க்யூ டீசென்டா கொடுத்த விஷ குடிக்க வேண்டியது. ஒரு விஷயம் புரியுமா? இங்க பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் KFC, மெக்டொனால்ட்ஸ், பீசா ஹட், டொமினோஸ் இருக்கு இல்லையா, அதோட முதலாளியும் ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஆளு தான். இவங்க என்ன பண்றாங்க, உணவு அப்படிங்கிற முறையில பாய்சனை கொடுத்து உலக மக்களுக்கு நோயை உண்டு பண்ணி அவன் மருந்து சப்ளை பண்றான். அதே மாதிரி பெப்சி, கோக், ஃபேண்டா, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, உலகத்துல வைக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி முதலாளியும் மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் ஒருத்தன் தான். இவன் என்ன பண்றான், கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து எல்லாத்துக்கும் நோயை உண்டு பண்ணி அப்புறம் மருந்து மாத்திரை கொடுக்கறான். அதே மாதிரி கடையில வைக்கிற எல்லா சோப்பு, ஹமாம், லைபாய், லக்ஸ், டவ், பியர்ஸ், பெஸ்ட், பெப்சரண்ட், கோல்கேட், உலகத்தில் விற்கிற எல்லா கன்சியூமர் ப்ராடக்டுடைய முதலாளி ஒரே ஒருத்தங்க. அவன் யாரு, அவன் பேர் என்னங்கிறத நான் 4வது நாள் உலக அரசியல்ல சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் விற்கிற எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு சொந்தங்க. இவங்க என்ன பண்றாங்க, பல்ல கெடுக்கணும்னா இந்த பெப்சரண்ட், கோல்கேட் இருக்கு இல்லையா, அதுல கெமிக்கலை கலந்து பல்ல கெடுத்துட்டு அப்புறம் பல்லுக்கு மருத்துவம் பாக்குறானுங்க. தோலுக்கு நோய் வரணுமா, ஹமாம் சோப்புல கொஞ்சம் விஷத்த கலந்து தோல் நோய் உண்டு பண்ணி அப்புறம் தோல் நோய்க்கு மருத்துவம் பாக்குறானுங்க. இவங்க வந்து இந்த இது மாதிரி, இந்த மைக்ரோசாப்ட் கம்பெனி மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி, வைரஸ் அவன் தான், ஆன்டி வைரஸ் அவன் தான். இவனே ஆன்டி வைரஸ் கண்டுபிடிப்பான், அப்புறம் வைரஸ் கண்டுபிடிப்பான். புரிஞ்சுங்க, வைரஸ் கண்டுபிடிச்சா. அதே மாதிரி உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங் விளையாண்டு இருக்குங்க. அதனால சொல்றேன், தயவு செய்து ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. இந்த KFC, மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் ஜாலியா என்னைக்காவது ஃபேஷனா சாப்பிடுங்க, இதுவே பொழப்பா பண்ண வேண்டாம். இப்ப எல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு, சமைக்க வேண்டாம், இன்னைக்கு KFC போலான்னு ஒரு பெருமை. குப்பைய சாப்பிடுறதுக்கு ஒரு பந்தா. புரிஞ்சுக்குங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு அமிர்தம்னு யாரு தெரியுமா? தெரியும். என்னைக்காவது நார்த் இந்தியாவுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூருக்கோ, மலேசியாவுக்கோ தனியா போய் வேலை செய்யும் பொழுது சோத்துக்கு பக்கு இல்லாம சிங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் வந்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு ஒரே ஒரு தயிர் சாப்பாடு கூட கேட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலேங்க, வெளியெல்லாம் போனா எங்க போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன் தெரியலன்னா, வீட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல நிறைய தெம்பு இருக்கா? தெரிய மாட்டேங்குது. 6 மாசம் வெளியே போய் சாப்பிட்டு பாருங்க, ஹோட்டல்ல உடம்புல ஒண்ணு இல்ல, ஆடி போயிரும். யாராவது வீட்டு சாப்பாடை குறை சொல்லிட்டே சுத்திட்டு இருக்கிறாங்களா? துரத்தி விடுங்க, எங்காவது நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் வந்து உட்காந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுன்னு கெஞ்சிட்டு இருக்குங்க. சோ வீட்டு சாப்பாடு அமிர்தம், ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை. சாப்பிடுங்க, வேண்டாம் சொல்ல, அதுவே ஒரு பொழப்பா செய்ய வேண்டாம். ஜாலியா, ஏதோ ஜாலியா என்னைக்காவது ஃபேஷனா சாப்பிடுங்க.